அட அட, எவ்வளோ அழகாக ஓடி வருது. நம்ம பூமியில் இப்படி வண்டியை விட்டால் கூட இவ்வளோ அழகாக ஓடி வராது. அந்தளவுக்கு தென்துருவ பகுதியில் நம்முடைய ரோவர் வந்து ரொம்ப அட்டகாசமாக பயணத்தை தொடங்கியிருக்கு. கிரீஸ் நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை சந்திச்சிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி நம்முடைய சந்திரயான் 3 பற்றிய விளக்கத்தையும் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமான செய்தி. அதற்கு பிறகு பெங்களூரில் இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளையும் அவர் பாராட்டுறாருங்கிறது மற்றொரு மகிழ்ச்சியான செய்தி. இதெல்லாத்தையும் கடந்து இந்த ரோவர் பயணிக்குது இல்லையா, அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அது என்னெல்லாம் செய்யப்போகுது, அதுக்கு உள்ளே இருக்கக்கூடிய பார்ட்ஸ் மூலியமாகவும் சக்கரங்கள் மூலியமாகவும் தூசி படலங்களை தாண்டி விண்கற்கள் மோதி அதன் மூலியமாக பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிற விடயத்தையும், 14 நாட்களுக்கு பிறகு அது மீண்டும் உயிர் தெழுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதையும், இடையில இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, அதற்கு நெட்டிசன்கள் வரிஞ்சு கட்டி சண்டைக்கு போயிருக்காங்க, அது என்ன விடயம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். இணைப்பிலேயே இருங்க. இப்போது பல ஆண்டுகள் கூட்டாமல் வச்சிருந்த ஒரு வீடு எப்படி இருக்குமோ, எப்படி பல ஆண்டுகள் சுத்தமே செய்யப்படாத ஒரு வீடு எப்படி இருக்குமோ, அந்த மாதிரி தான் நிலவினுடைய அந்த தென்துருவ பகுதி அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நம்ம வீட்டிலலாம் கூட்டலை அப்படின்னா குப்பை வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி பல கோடிக்கணக்கான ஆண்டுகளாக நிலவினுடைய தென்பகுதியில் மனிதர்கள் கிடையாது, மிருகங்கள் கிடையாது, வெறும் மண்ணும் கல்லும் மட்டும்தான் இருக்குது. பாறைகள் இருக்குது அடியில், அந்த பாறைகளுக்கு மேலே மண் துகள்கள் இருக்குது. அந்த மண் துகள்கள் எப்படி வந்தது அப்படின்னா, விண்கற்கள் கோடிக்கணக்கான ஆண்டுகளில் சில குறிப்பிட்ட காலங்கள் ஒன்றோடு ஒன்று மோதி அந்த நிலவினுடைய மேற்பரப்பில் விழுந்த மண் தான் அப்போது அங்கெங்கே சிதறி கிடக்கு. பள்ளங்கள் எதனால் பெரிய அளவில் உருவாகுது அப்படின்னா, விண்கற்கள் மோலி பெரிய பெரிய கற்கள் வந்து ஒரு நிலப்பகுதியில் மோதும் போது அந்த நிலவில் ஏற்படக்கூடிய அந்த தரைப்பகுதியில் பள்ளங்கள் உருவாகுது. நிலவில் மட்டும் இதுவரைக்கும் இந்திய ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சு சொன்னது, மற்ற நாசாவில் இருந்து கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையிலையும் 114,000 மேற்பட்ட பள்ளங்கள் அங்கே உருவாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இந்த பள்ளங்களில் ஏதேனும் ஒன்றுக்குள்ளே சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ரோவர் ஸ்பெஷலாக டிசைன் செய்யப்பட்டிருக்கு. நம்மெல்லாம் டூவீலர்லேயோ கார்லேயோ வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா, ஏதாவது ஒரு சக்கரம் மட்டும்தான் சைக்கிள்லையும் டூவீலர்லேயும் மோட்டார் சுற்றும். இன்னொரு சக்கரம், முன் சக்கரம் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான இதுவும் இருக்காது, அதில் பிரேக் அடிக்கிறதுக்கான ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். இதே காரில் அப்படின்னா பேக் வீலில் மட்டும்தான் மோட்டார் வந்து ரன்னிங்கில் இருக்கும், ஃப்ரண்ட் வீலில் ரன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஒரு பக்கம். இப்போது இங்கே 6 சக்கரங்கள் வந்து பொருத்தப்பட்டிருக்கு. இந்த 6 சக்கரங்கள் ரோவரில் பொருத்தப்பட்டு இருக்கக்கூடிய 6 சக்கரங்களில் 6 சக்கரங்களுக்குமே டிசி மோட்டார் கொடுத்துருக்காங்க. அப்போது அந்த டிசி மோட்டார் வந்து கொடுத்ததுனால அது என்ன பண்ணுவோம்னா, ஒவ்வொரு சக்கரமுமே இயங்குவதற்கான வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ 6 டைரக்ஷனில் போயிடாதா அப்படிங்கிற கேள்வி இடும். இந்த இடத்துல தான் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறாங்க. AI டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய உதவியோடு அதை டிசைன் செஞ்சுருக்காங்க. அந்த வகையில் எப்படி விக்ரம் லேண்டரில் நேரடியாக நிலத்தில் போய் இறங்கிறதுக்கு உதவி பண்ணிச்சோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதே மாதிரி விக்ரம் லேண்டர்லேருந்து வெளியில் வர்றதுக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உதவி பண்ணிச்சு. ரோவர் இப்போ வெளியில் வந்து 6 சக்கரங்களோடு இருக்குல்ல, அந்த 6 சக்கரங்களுமே எந்த டைரக்ஷனில் போகணும் அப்படிங்கிறதையும் இந்த AI டெக்னாலஜி தான் கண்டுபிடிச்சி சொல்லும். அதை நோக்கி தான் அந்த ரோவரும் பயணப்படுங்கிறாங்க. சரி, ரோவர் 500 மீட்டர் தூரத்தில் தான் பயணப்பட முடியும் அப்படிங்கிறீங்க. இப்போ போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன பள்ளம் இருக்குது, அதில் மொத சக்கரம் வந்து சாஞ்சிருச்சு அப்படின்னா, அந்த சக்கரத்தை எப்படி வெளியில் கொண்டு வர்றது அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு சக்கரத்தை அப்படியே செயல்படாமல் வச்சு மீதி 5 சக்கரங்களுடைய உதவியோடு அதை மேலே எழும்புவதற்கான வாய்ப்பை உருவாக்குறதுக்கு தான் எல்லா சக்கரங்களுமே செயல்படக்கூடிய வகையில் அதை அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. இப்போது நிலவில் இருக்கக்கூடிய மண்ணினுடைய அளவு அப்படின்னு பார்க்கும்போது 0.07 மில்லி மீட்டர் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த டோட்டலாக வந்து இப்போது நிலவோட கண்டிஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அதிகமான அளவில் தூசி படலங்கள் இருக்கிறதுனால நம்ம தீரன் அதிகாரம் ஒன்று படம் பார்த்துருக்கீங்கள்ல, அப்போது மண்ணுக்குள்ளே புதஞ்சிருந்து அவங்க வெளியில் வரும்போது ஒரு காட்சி இருக்கும்.
அந்த மாதிரி விக்ரம் லேண்டருடைய பொசிஷன் இப்போ அப்படி தான் இருக்கும். விக்ரம் லேண்டர் மேலே இந்த சூரிய மின்தகடுகள் மேலே அப்படியே தூசியும் படலங்களும் அப்படியே மொச்சு போயிருக்கும். அப்போது ஒட்டுமொத்தமாக மணல் மேடுகளால் சூழப்பட்டிருக்கு விக்ரம் லேண்டர். ரோவருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஏன்னா அந்த தூசியெல்லாம் அடங்கி 4.5 மணி நேரம் கழித்து தான் 10:30 மணிக்கு மேலே தான் அது வெளியில் வந்தது, ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்போது அந்த டயத்தில் தான் வெளியில் வந்தது அப்படிங்கிறதுனால அந்த தூசியெல்லாம் செட்டில்டு ஆகி டோட்டலாக வந்து நிலவினுடைய ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்கும், பூமியினுடைய ஈர்ப்பு விசைன்னு இருக்கும். நம்ம ஊர்லெலாம் வந்து இப்போ ஒரு பஸ்ஸு போகுது அப்படின்னா அந்த இடம் புழுதிக்காடாக மேலே வருது அப்படின்னா அது உடனே அந்த தூசிப்படலாம் அடங்கிரும், ஒரு குறிப்பிட்ட ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் ஆகும் அது செட்டில் ஆகிறதுக்கு. ஆனால் நிலவில் அந்த தூசிப்படலங்கள் செட்டில் ஆகிறதுக்கு 4.5 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் ஆகுது. அப்போது அவ்வளவு தூசிப்படலத்தை ஒரு 4 சேர் மாதிரி போய் ஒரு பொசிஷனில் டம்முன்னு இறக்கும் போது இவ்வளவு தூசிகள் வெளியில் வந்திருக்கு அப்படின்னு ரிப்போர்ட் ஃபைல் ஆகிருக்கு. சரி, இப்போது இந்த ரோவருடைய ஸ்பீடு அளவு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கும் அப்படின்னா 1 சென்டிமீட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. 1 சென்டிமீட்டர் தான் அதால் நகரவே முடியும். ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அந்த ஸ்கேலில் 1 சென்டிமீட்டர் மட்டும்தான் அதனுடைய ஸ்பீடோட அளவு இருக்கும். அப்போது நம்ம இறங்குற மாதிரியான காட்சிகள் பார்த்தோமே விக்ரம் லேண்டர்லேருந்து, அப்போது இறங்கும் போது அதனுடைய ஸ்பீடு வந்து ஜாஸ்தியாக இருக்கிற ஃபீல்டு இருக்கே அப்படின்னு கேட்டால், அப்போ அது டிசைன் பண்ணியிருப்பாங்களோ, ஒருவேளை ஹேக் பண்ணி அவங்களாம் மாற்றிருப்பாங்களோ, இல்லை இங்கேயே செய்முறை பண்ணாங்களே அந்த வீடியோவை வெளியிட்டாங்களோ, ஏற்கனவே ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டாங்களே, நாங்கள் உங்களை உளவு பார்த்து கொண்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரோவர் அனுப்பிச்ச மெசேஜ் ஒன்று இஸ்ரோவினுடைய இணையதளத்திலேருந்து டெலிட் பண்ணாங்களே, அந்த மாதிரியான விஷயமா இது இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ளே ஒரு சந்தேகங்கள் கூட வரும். ஆனால் இந்த மாதிரியான ஐயப்பாட்டுக்குள்ளே நம்ம போக தேவையில்லை, இஸ்ரோ நமக்கு சரியான தகவல்கள் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறத நம்ம நம்பணும். முதல்ல அந்த விஷயத்தையும் நம்ம யோசித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இந்த சூரிய மின்தகடு அந்த இடத்துல இருக்குது, இதில் விக்ரம் லேண்டரில் அந்த சூரிய மின்தகனுடைய மின் உற்பத்தி திறன் வந்து இந்த தூசிகள்னால் பாதிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சூரிய மின்தகடுகள்னால் அந்த மின்சாரத்தை கிரகிக்கக்கூடிய ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும். இதே இது ரோவரை பொறுத்தவரையில் 50 வாட்ஸ் மின்சாரத்தை அதால் எளிமையாக தயாரிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. 14 நாட்கள் அதால் சிறப்பாக இயங்க முடியும். இந்த பக்கம் 500 மீட்டர் அந்த பக்கம் 500 மீட்டர்னு அது வாட்டுக்கு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த 14 நாளுமே அது வாட்டுக்கு வந்து சூரிய வெளிச்சத்தை கிரகிச்சு தனக்கு தேவையான எனர்ஜியையும் மின்சார எனர்ஜியும் உருவாக்கி ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும். சரி, 14 நாள் முடியுது. அப்போது நிலவில் வந்து இப்போ நம்ம பூமியில் இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் அங்கே இருக்காது. விஞ்ஞானி வெங்கடேஸ்வரன் சொல்லக்கூடிய தகவலில் இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருக்குது அப்படின்னா, நிலவில் சட்டுன்னு இருட்டாகும் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் பதிவு செஞ்சுருந்தார். அப்போ அதன் அடிப்படையில் நம்ம சில விஷயங்களை யோசித்து பார்க்கும்போது, சூரியனுடைய அந்த ஒளி கற்றை அப்படிங்கிறது விக்ரம் லேண்டர்லேருந்து அது வெளியில் வரும்போது கூட நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, அதனுடைய சூரிய தகடு வந்து இந்த மாதிரியான பொசிஷனில் இருக்கும். கரெக்டாக சூரிய ஒளியை அது வாங்குற மாதிரியான பொசிஷனில் தான் அது இருந்தது. ஸோ இந்த 500 மீட்டரில் அது ட்ராவல் பண்ணும்போதும் சரி, இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போதும் சூரிய ஒளியினுடைய பாதையில் மட்டும்தான் அது ட்ராவல் ஆகும். அதை தாண்டி 1 இன்ச் எடுத்து வச்சா கூட ரோவருடைய கட்டுப்பாடு அப்படிங்கிறது ஏஐ டெக்னாலஜிட்ட இருக்காது. ஒரு ரிமோட்டினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத முன்கூட்டியே டிசைன் பண்ணியிருக்காங்க. அதை தாண்டி அது மேனுவலாக சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த மிஷின் வந்து இயங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இருக்குது. சரி, 14 நாட்கள் கழித்து இந்த ரோவருடைய நிலைமை என்ன அப்படின்னு பார்க்கும்போது இரவாயிடும். இரவு ஆன உடனே இந்த ரோவரால் செயல்பட முடியாது. அதற்கு பிறகு அதனுடைய வேலிடிட்டி டேட் அப்படிங்கிறது முடிவுக்கு வந்துவிடும். அதற்கு பிறகு நம்ம எப்படி வந்து ஃபோனில் வந்து ரீசார்ஜ் பண்ண முடியலை அப்படின்னா, ஃபோன் நம்மக்கிட்ட இருக்கும், சிம்மு நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் பேச முடியாதோ அதே மாதிரியான சுச்சுவேஷன் ரோவருக்கும் ஏற்படும். இப்படிப்பட்ட நிலையில் அடுத்து 14 நாட்கள் கழித்து மறுபடியும் சூரிய ஒளி படும். அது வரைக்கும் இந்த விக்ரம் லேண்டரும் ரோவரும் உயிர்ப்போடு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கே தெரியாது. ஏன் அப்படின்னா, நெக்ஸ்ட் அந்த இருள் நிறைந்த அந்த 14 டேஸில் நிலவுக்குள்ளே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. அப்போ என்ன நடக்கும்னே தெரியாது அப்படின்னா கும்மென்று இருட்டாக மாறிவிடும். 14 நாள்
சத்தமே இல்லாமல் இருட்டு மட்டும்தான் இருக்கும். எந்த ஆக்டிவிட்டியுமே செய்ய முடியாது. -240 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அந்த குளிரை தாங்க முடியாத அளவுக்கு அந்த ரோவர்லையும் விக்ரம் லேண்டர்லையும் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே உடஞ்சி செதறும் அப்படிங்கிறாங்க. ஸோ இவ்வளவு கடுமையான அந்த குளிரை தாங்க முடியாமல் விக்ரம் லேண்டரே டோட்டலாக வெடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இஸ்ரோ விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. இதையெல்லாம் கிராஸ் பண்ணி விக்ரம் லேண்டரும் ரோவரும் உயிர்ப்போடு இருந்தது அப்படின்னா 14 நாளுக்கு பிறகும் மறுபடியும் சூரிய ஒளி பாயும்போது நமக்கு மறுபடியும் இன்ஃபர்மேஷன் கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம வந்து லக்கி பர்சனாக இருந்ததுன்னா, ஏன்னா இது எல்லாமே இப்போ தான் சோதனை முயற்சிகளில் இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமையில் நிலவினுடைய தென்துருவ பகுதியில் போய் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன்ப்பா ஆய்வு பண்ணுறீங்கன்னு இஸ்ரோவினுடைய தலைவர் சோம்நாத்திட்ட சில கேள்விகள் முன்வைக்கிறாங்க. அப்போது அவர் உதிர்த்த வார்த்தைகள் இப்போது நெட்டிசன்கள் அதிகமான பேரால் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. அவர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கேள்வி என்னென்னா, ஏன் அங்கே போய் காலடி எடுத்து வச்சிங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி. அவர் ஸ்ட்ரெயிட்டாக சந்திராயன் 1 நிலவில் அங்கே தண்ணி இருக்குது அதை ஆய்வு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், கனிமங்கள் ஆய்வு பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும், தாது பொருட்கள் இருக்கான்னு செக் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தாருன்னா அவர் இந்தளவுக்கு ட்ரோல் பண்ணியிருக்க மாட்டாங்க. மாறாக அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஃபியூச்சரில் நிலவில் மனிதனை குடியேற்றலாமா அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஆய்வின் நோக்கம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். இதை ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி அவர் சொல்லியிருந்தாருன்னா அப்படியா பெருமையான விஷயம்னு எல்லாரும் சொல்லிட்டு போயிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி தேதிக்கு சாதாரண மொபைல் ஃபோன் வச்சுருக்கக்கூடிய எல்லாருக்குமே நல்லா தெரியும் நிலவில் -240 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை தாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம 1750 கிலோ வச்சு அனுப்பக்கூடிய விக்ரம் லேண்டராலேயே அதை தாங்க முடியல. சூரிய மின்தகடுகள்லாம் பொத்தி போர்வை பொத்தி அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல ஒரு இடத்துல காலடி எடுத்து வச்சோன்னையும் அவ்வளவு தூசியாக வருது. அதை அடங்கிறதுக்கே 4 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதுன்னு சொல்கிறோம். நிறையா பள்ளங்கள் இருக்குது அப்படிங்கிறோம். அந்த பள்ளத்தாக்குள்ளே என்ன பகுதி இருக்குது அதில் காலடி எடுத்து வச்சா என்ன ஆகும்னே தெரியாதுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட நிலைமையில் -240 டிகிரி செல்சியஸில் மனுஷனை எப்படி குடியேற்ற முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கி இருக்கக்கூடிய பாமரன் முத கொண்டு கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுதான் சோம்நாத் அவர்கள் ட்ரோல் செய்யப்படுவதற்கான காரணம். பட் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஒரு டென்ட் மாதிரி போட்டு அந்த இடத்துல நம்ம உள்ளே போய் உட்காடுறோம், உட்காந்து போகிறோம், பக்கத்துலேயே டீ கடை இருக்குது, வடக்கடை இருக்குது, அங்கேயே நம்ம சாப்பிட்டுட்டு வாழ போகிறோம், அங்கே வந்து அதானியும் அம்பானியும் தொழிற்சாலைகள் வைப்பாங்க, அதில் போய் நமக்கு வேலை கொடுப்பாங்கன்னு நம்ம நம்பக்கூடாது, நம்ம ஒரு இடம் வந்து பிடிச்சி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை காலனி ஆதிக்கம் மூலமா இங்கிலாண்டுக்காரங்களோ இல்லை ரஷ்யாக்காரங்களோ பிடிச்சிட்டு போயிடுவாங்க, உள்ளுக்குள்ளேயே போர் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி, எல்லைகள் பாதுகாக்கப்படும், இந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. நிலவுல போய் நம்ம ஒரு பலசரக்கு கிடக்கா மளிகை கடை இருக்கா அப்படின்லாம் நம்ம பார்க்க போகிறது கிடையாது. ஸோ ஒரு 4-5 விஞ்ஞானிகள் அந்த இடத்துல போய் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் ஆய்வு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்காங்கிறத மட்டும்தான் செக் பண்ணுவாங்க. நிலவில் போய் வசிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு கிடையாதுங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை சொன்ன உடனே உண்மைக்கு புறம்பாக அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன்கள் எல்லாமே இஸ்ரோவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சோம்நாத்தை ட்ரோல் பண்ணுறாங்க. இது அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். அவரும் சில விஷயங்களை இனிமேல் பேசும்போது ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு தெளிந்த விஞ்ஞானியாக மக்களை புத்திசாலிகள் அப்படின்னு நினச்சி அவர் பேசணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமாக இருக்குது. ஏன்னா இங்கே யாரும் முட்டால் கிடையாது, அதையும் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அதனால் விஞ்ஞானிகள் நம்முடைய சக மனிதர்கள் தான், அவங்களும் அங்கே பாதுகாப்போடு போய் இறங்க போகிறாங்க. அதுக்கு தான் ககன்யான் அப்படிங்கிற ஒரு திட்டம்லாம் அடுத்தடுத்து வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் பாசிபிள் தான். பட் வந்து அங்கே நம்ம போய் குடியேற முடியாது. பட் அந்த இடத்துல ஒரு டெட் போட்டு நம்மளால் அங்கே ஆராய்ச்சிகள் செய்ய முடியும். அங்கிருந்து தனிமங்களையும் தங்கங்களையும் வைரங்களையும் தாது பொருட்களையும் கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்க முடியுங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஸோ விக்ரம் ரோவை தரையில் இறங்கிருச்சு. அடுத்தடுத்து அதை கண்டுபிடிக்கக்கூடிய விவரங்களோட மறுபடியும் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.